உனக்கு வீடு பிடிச்சிருந்தா வீட்டுக்காரி வீட்டு தர மாட்டாக்கா, வீட்டுக்காரி வீட்டு தரமுன்னா உனக்கு பிடிக்க மாட்டாங்க. எனக்கு என்ன தான் செஞ்சு சொல்லுங்க. ஏன் இப்படி தனி ஆளுநர் ஒரு தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்க? தம்பி பாம்போர் வீட்டுக்கு வருவான், டக்குன்னு அங்க இருக்க பட்டு தீட்டு ஓடி போயிருவான். அதான் சொல்லுதேன், ஏறு 60 ரூபா செருப்பு தேஞ்சு போச்சு. அவசரப்படாத ஆத்திரப்படாத ரெண்டு நாள் உனக்கு வீடு பார்த்தாரேன். தம்பி எங்க இந்த பக்கம் என்ன தெரியுதுங்களா? தெரியுது தெரியுதுங்க. வீடு பார்க்கலாம்னு வந்தோம். இங்க பார்த்தாச்சா? பார்த்தோம், பிடிச்சிருக்கு. ஆனா தனி ஆளுநர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவ்வளவுதானே? இந்த பகுதியில எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. மேல வாடகைக்கு இருந்தவங்க சமீபத்துலதான் காலி பண்ணாங்க. வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்க வாடகைக்கு எடுத்துங்க, எனக்கு எந்த மறுப்பும் இல்ல. பாக்கலாங்களா? வாங்க பாருங்க. தம்பி சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து வீடு தரணும்னு சொன்னாரே, இவர் வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லையோ? நீங்க வாங்க 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 தம்பி வாங்க. இது ஒரு அறை. இது ஒரு அறை, நல்லா பாத்துங்க. சமையல் அறை இந்த பக்கம் இருக்கு. வாங்க வாங்க. இது திறந்த தளம், துணி கிணி காய போட்டுக்கலாம். அங்க குழா இருக்கு, எந்த நேரமும் தண்ணி வரும். ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தம்பி, நீ நினைச்ச மாதிரியே அவருக்கு வீடு கிடைச்சிருக்கு. இப்போ திருப்தி தானே? திருப்தியா இருக்கு. இந்தாங்க இதை வச்சுக்கங்க. எனக்கு எதுக்குப்பா 100 ரூபா தர? நீயா தானே வீட்டை பாத்துக்கிட்டே? காலையில இருந்து எங்கூட அலைஞ்சிருக்கீங்க, வச்சுக்கங்க. சரி இருக்கட்டும். இந்த செய்தி போன வாரமே வர வேண்டியது, இந்த வாரம் தான் வந்திருக்கு பாரு. தமிழரசா ஐயா, இந்த டிங்கு காய்ச்சலை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொன்னேன், எழுதிட்டியா? எழுதிட்டு இருக்கேன் ஐயா. சீக்கிரமா எழுதுப்பா, இந்த இதை எழுதி வரணும். சரிங்க. முத்து, அந்த மதுரை செய்தியெல்லாம் அனுப்பிட்டியா? அனுப்பிடுங்க. சரி. என்னடா எல்லாரும் எழுதிட்டு இருக்கீங்க? வடை வாசனை வேற வருது, வா ரெண்டு வடை போட்டு வருவோம். ஹே இவனடா எப்படி போக முடிக்கிறான், சமையல் கட்டில் வந்துருப்பானோ? சரி தமிழ் பா, போயிட்டு வரலாம். நீங்க போங்க, நான் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹே, அவன் எழுத ஆரம்பிச்சா எந்திரிக்க மாட்டான்டா. வாடா நம்ம போய் சாப்பிட்டுலாம். வாடா நம்ம போகலாம். தமிழ் கீழே இருக்கோம், சீக்கிரம் வந்து. சரி. ஏய் வந்துற சீக்கிரம் போங்க, வரேன். வணக்கம் பொதியை. நான் தமிழரசன் அக்கா பேசுறேன், கொஞ்சம் தமிழை கூப்பிடுறீங்களா? தமிழரசா, உனக்கு தான் அழைப்பு வந்திருக்குது, வா. அட கட்டுற, அதுக்குள்ள எழுதிய. வணக்கம், நான் தமிழரசன் பேசுறேன். தமிழ், நான் அக்கா பேசுறேன்டா. சொல்லுக்கா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பொண்ணு பார்க்க போறோம், மாமா சொன்னாங்களா? சொன்னாரு. நீ மாமா சுசி மூணு பேரும் சனிக்கிழமை ராத்திரி வந்துருங்க. சரி வந்துடுறோம். சரிடா, நான் வச்சுட்டுமா? சனிக்கிழமை வந்துடுறியா? சரிக்கா, நான் வந்துடுறேன்க்கா. என்ன தமிழ், பொண்ணு பார்க்க போற போல இருக்கு. ஐயா இது ரொம்ப அநியாயம். ஏய் நான் ஒட்டு கேட்கலப்பா, பேசுறது கேட்டுச்சு. பத்திரிகாரன் காதலியா? இத முதல்ல இடமாத்தி வைக்கணும். அத சேப்பா உனக்கு புண்ணியமா போட்டான். தமிழ், கூடத்துல மதி அழகா இருப்பான், அவனை வர சொல்லிட்டு போ. சரிங்க ஐயா. ₹350 கொடுங்க. சொல்லுங்க கடவுளே. அப்படியா? சொல்லிடுறேன் கடவுளே. சரி கடவுளே. ஏன் சவுந்தரராஜ்? என் பேர் கோவிந்தராஜுங்க. அது எந்த ராஜாவது இருக்கட்டும், போன ஜன்மத்தில் ஒருத்தங்கிட்ட இருந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம ஏமாத்தி இருக்கிற, அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேன்ற. நீ என்ன பண்ற, ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பி, நீ நல்லா இருப்ப. என்ன தொழில் சாமி ஆரம்பிக்கிட்டோம்? உனக்கு எந்த தொழில் தெரியுமோ அது பண்ணு, அதான் நீ நல்லா இருப்பேன்னு கடவுளே சொல்லிட்டாரு. போறப்போ கடவுள்கிட்ட பேசினேன, அதுக்கு எவ்வளோ கட்டணம்னு கேட்டு கட்டிட்டு போ. சரி. யோ, என்னெல்லாம் ஏமாத்திட போறையா? தீர்த்தத்தை கொடு, ஏமாத்தினேன் நாசமா போயிடுவேன். போ, அடுத்த ஆளை கூப்பிடு. வணக்கம் ஐயா, நான் குமரேசன் பேசுறேன். குளியல் அறையில தண்ணி போக மாட்டேந்து, எங்கேயோ அடப்பு இருக்கு போல இருக்கு. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பிச்சு சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாத்தம் பொறுக்க முடியலங்க ஐயா. சரி ஐயா. வாங்க உட்காருங்க. உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே பொண்ணுங்க, 8வது வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம். 3 வருஷமா வரன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம், கல்யாணம் நிச்சயமாக மாட்டேங்குது. என்ன காரணம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பொண்ணுக்கு எல்லா சடங்கும் பண்ணுங்க, ஆனா படிக்க மட்டும் வைக்காதீங்க. உங்களால தானே எங்க பொழப்பே ஓடுது. கேட்டலாம் கேட்டலாம். பொண்ணுடைய பேரு நட்சத்திரம்? இதோ ஜாதகமே கொண்டு வந்திருக்கோம். வணக்கம் நாராயணா, நான் பிரகலாதன் பேசுறேன்.
நாராயண ஏதோ வேலையா இருப்பார் போல இருக்கு. நம்ம நாரதர்கிட்ட போட்டு பேசுவோம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா. அவ பேரு நிர்மலா, நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை நட்சத்திரம். ஏன் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா? அப்படியா? சரி சரி. ஓ, உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா, அதனால்தான் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கான். ரெண்டு வாரம் கழிச்சு கண்டிப்பா திருமணம் நடக்கும்னு சொல்றாரு. போகும்போது கட்டணத்தை கட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருங்க. குர்ரா போயிட்டு வாங்க. தொழில கட்டுற வந்துருக்கு பாத்தியா? ஆ தமிழரசா, உன் கட்டுரையோட நகல் வந்ததே பாத்தியா? பாத்தேங்க ஐயா. என்னங்க ஐயா அது? என்ன, ஒரு அறிவியல் கட்டுரைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத படம்? கட்டுரை எழுதிட்டா போதுமா, வாசகர்களை படிக்க வைக்கணுமா? ஆனா இந்த படம் வேற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லையா தோண்டும்? தூண்டுதல்ல படிப்பா இல்ல, அதான் நமக்கு வேணும். மன்னிக்கணும், இப்படிப்பட்ட மலிவான உணர்ச்சியோட வாசகனை படிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. தயவு செஞ்சு இந்த படத்தை எடுத்துருங்க. இதவா, கட்டுரை எழுதுறதோட நிறுத்திக்க. என்ன படம் போடணும், எப்படி வெளியிடணும், இதுல எல்லாம் நீ தலையிடாத. இது மாதிரி படத்தோட தான் என் கட்டுரை வெளிவரணும்னா அது வெளிவர வேண்டாம். தயவு செஞ்சு கட்டுரை எடுத்துருங்க. இன்னைய பெரிய அப்துல் கலாம் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுன மாதிரி பேசிட்டு இருக்க. எழுதிருந்து எடுக்கணும்னு சொல்றதுக்காக உனக்கு இங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. சம்பளத்துக்காக நான் இங்க வேலை பார்க்கல. அப்படி நீங்க நினைச்சா என்னை வேலை விட்டு அனுப்பிடுங்க, நான் போயிடுறேன். ஓஹோ, அப்படியா? நீ போய் உன் இடத்துல உட்காரு, நான் ஆசிரியர்கிட்ட பேசுறேன். நேத்து வரைக்கும் பத்திரிகை வாசமே தெரியாத பசங்க. ஐயா வணக்கம், நான் முருகவேல் பேசுறேன். சரிங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நாளைக்கு காலையில ஊழியர் கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை அச்சனி யாராவது வராம போனீங்கன்னா அப்படியே போயிருங்க. என்னடா, நேத்து ராத்திரி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு வரலன்னு சொல்ற? ஒன்றும் இல்லை மாமா, நாளைக்கு விடுமுறைன்னு நினச்சேன். திடீர்னு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. முதல் கூட்டம், கலந்துக்காமல் இருக்க முடியாதுல்ல. நீ இல்லாமல் போய் நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு விழுப்புரத்தில் வேலை இருக்கு. சுசி அங்கே விட்டுட்டு வரும்போது அழிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். அதான் அத்தை அக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்க பார்த்து பிடிச்சிருந்தா முடிச்சுட்டு வரட்டும். அதே எப்படி பொண்ணு வீட்டுக்காரங்கூட பார்க்கணும்ல? நிலைமையை சொல்லுங்க மாமா, நான் அடுத்த வாரம் கூட போய் பார்த்துட்டு வரேன். ஏண்டா, அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனையா? ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, சொல்கிறேன். சரி வாங்க, சீக்கிரம் போய் சேரலாம், நேரமாயிடுச்சு. தமிழ் படமா? அக்காட்டுக்கு போங்க. சரி வரட்டுமாடா, போயிட்டு வந்து செய்தி சொல்றேன். பெரியப்பா தகவல் சொல்லிடு. சரி மாமா. வா. எல்லாருக்கும் வணக்கம். என் தரப்பு நியாயத்தை சொல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஆசிரியருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மருத்துவ கட்டுரைக்கு தொட தெரியற மாதிரி ஒரு பெண்ணோட படம் எந்த விதத்தில் அவசியங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வாசகர்கள் இதைத்தான் விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அது பொய் சமாதானம். அவங்களுடைய விருப்பத்தை கேட்டுட்டா நாம் விலையை தீர்மானிக்கிறோம். இந்த மாதிரி படங்கள் சமுதாயத்தில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பால உணர்வு தூண்டப்படும், அதுக்கு வடிகால் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற யார் மேலே வேணாலும் பாயலாங்கிற விபரீத நிலைமை உருவாக்கும். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நம்முடைய சகோதரிகளுக்கு நாமளே உருவாக்கி தரணுமா? ஏற்கனவே பொது இடங்கள்லையும் பேருந்துகள்லையும் அவங்க அனுபவிக்கிற அவஸ்தை சகிக்க முடியாமல் இருக்கு. அதை இந்த மாதிரி படங்கள் மூலமாக இன்னொரு படி அதிகரிச்சு பண்ணுமா? சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வலிமையான ஊடகம் நம்ம கையில் இருக்கு. அதை நம்ம இப்படி தான் முறைகட்டு பயன்படுத்தணுமா? புதுமைங்கிற பேரில் மற்ற பத்திரிகைகள் செய்கிற கோணங்கித்தனங்களை நாமளும் செய்யணுமா? இதுதான் ஆசிரியருக்கு முன்னால் வைக்கிற விளக்கமும் கேள்வியும்.
வியாபாரத்துக்காக இதை நீங்க செஞ்சுதான் தீரணும்னு சொன்னா மன்னிக்கணும். எதுக்கும் சமரசம் செஞ்சுக்கிட்டீங்க, வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு கூடம் பாலை கொடுக்குறோம், அதோட சேர்த்து ஒரு துளி விஷத்தையும் கொடுத்தா தப்பு இல்லைங்கிற வாதத்துக்கு உடன்பட என்னால முடியாது. மன்னிக்கணும். என்ன முருகவேள், நீங்க என்ன சொல்றீங்க? வருத்தப்படுறேன். இந்த சின்ன வயசுல இந்த பையனுக்கு இருக்கிற அக்கறையும் சமுதாய பொறுப்பும் எனக்கு இல்லாம போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். இதை தவிர இப்போதைக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உண்மையிலேயே அவரோட மனநிலையில தான் நானும் இருக்கேன். நாம இத்தனை நாள் செய்த தவறுகளை நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நாம தனி அறையில் இருக்கும்போது அரை நிர்வாண படங்களை வேணும்னாலும் ஒட்டி வைப்போம், ஆனா அதையே ஒரு குடும்பமா மாறிட்டோம்னா செய்வோமா? காரணம் குடும்ப கௌரவம். சமுதாயம் மொத்தத்தையுமே நம்ம குடும்பமா நினைச்சிருந்தோம்னா ஒரு நாளும் இந்த மாதிரி தவறுகளை நாம செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சிட்டோம், இனிமே இது மாதிரி தவறுகள் நடக்க இனி எந்த காலத்திலையும் நம்ம பத்திரிகைகள்ல பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி படங்களோ செய்திகளோ வராது, வரவே கூடாது. இதுதான் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நாம் எடுக்கிற முடிவு. இன்னொரு முக்கியமான செய்தியையும் இப்போ நான் சொல்லிடுறேன். நம்முடைய வைகரை மாத இதழ் கூடிய சீக்கிரம் மாதம் இருமுறை இதழாக மாறப்போகுது. அதுக்கு ஒரு துணையாசிரியர் தேவைப்படுறார். அந்த பொறுப்பை தமிழரசன்ட்ட ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தமிழரசன் மகிழ்ச்சி தானே? இந்த அங்கீகாரம் உன்னுடைய திறமைக்கும் பொறுப்புணர்